எனக்கு இந்திய கூட்டணி ஒன்று அமைச்சிட்டாங்க, அதனால என்ன பயன்? காவிரியில் தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க, காவிரியில் தண்ணி கிடைக்காது. இன்னைக்கு மேட்டூர் அணையில குறைஞ்சிட்டு போகுது. நம்முடைய சென்னை, நம்முடைய சேலம் மாநகரத்துக்கு அந்த மேட்டூர் தான் தண்ணி வந்துட்டு இருக்கணும். ஏதோ இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் அணைக்கு தண்ணி வந்துட்டு இருக்குது, இல்லாவிட்டால் நமக்கு தண்ணி கிடைக்கிறதே அரிதாக இருக்கும். ஆனால் தண்ணியை கேட்டு பெற முடியல. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக போராடி வாதாடி ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கணும். அந்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்தாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் அமைந்துட்டு இருக்கார். நாம தீர்ப்பு வாங்கி கொடுத்தாச்சு. ஆண்டுக்கு இவ்வளவு தண்ணி 177.25 டியூப்ஸ் தண்ணி தமிழகத்திற்கு திறந்து விட வேணும் கர்நாடக அரசு காவிரி நதியிலே. ஆனா திறந்து விடல. மாதந்தோறும் நமக்கு இவ்வளவு தண்ணி திறந்து விட வேணும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாச்சு. காவிரி நீர் முறைப்படுத்தும் போது பரிந்துரை பண்ணி காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணி திறந்து விட சொல்றாங்க, திறந்து விட மாட்டேங்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் கூட்டணி பேச போறார். ஏன் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இன்றைக்கு தண்ணி இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்க வேணும். அது மேட்டூர் அணை நம்பித்தான் இருக்கிறது. 24 மாவட்ட மக்கள் மேட்டூர் நீரை ஆதாரமாக வைத்து தான் நம்பிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து தான் இந்த 24 மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இதையெல்லாம் கவனத்திலே கொள்ள அவர்களுக்கு பதவி வேணும், மத்தியில் ஆட்சி அதிகாரம் வேணும், கொள்ளையடிச்சு பணத்தை பாதுகாக்க வேணும். அதுதான் இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய ஒரே லட்சியம். இங்கிருந்து கர்நாடகத்துக்கு போறீங்க, கூட்டணியில் கலந்துக்கிறீங்க. ஏன் ஒரு 10 டிவிஸ் தண்ணி கொடுத்துருந்தா இன்னைக்கு டெல்டா இருக்கிற 3.5 ஏக்கர் கருகிற பயிரை காப்பாற்றிக்கலாம். அந்த மனிதாபானமே கிடையாது. அதை கேட்டா நீங்க, நான் கேட்கிறேன், நீங்க போனீங்கல்ல, இதுக்காக போக வேண்டியதில்ல. நீங்க கூட்டணிக்காக போறீங்க, பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அங்கதான அந்த முதலமைச்சர் இருக்காரு. கர்நாடக நீர் பாசன அமைச்சர் வந்து உங்களை வரவேற்று பேசினார்ல, வரவேற்று கூட்டிட்டு போனார்ல. அப்ப நீங்க அந்த முதலமைச்சர்டையும் அங்க இருக்க நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்டையும் எங்களுக்கு வழங்க வேண்டிய 59 டிவிஸ் தண்ணி பாக்கி இருக்குது. அப்ப கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா அணையிலையும் நீர் நிரம்பி இருக்குது. ஒரு 10 டிவிஸ் தண்ணி எங்களுக்கு விட வேண்டிய தண்ணி கொடுக்க பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டாம். நட்பின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை ஒரு 10 டிவிஸ் திறந்து விடுங்க. மீதி நாங்க வந்து பெற்றுக்கொள்ள, நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள சொல்லிட்டு வந்தா கூட ஒரு விவசாயிக்கு ஆறுதலா இருந்திருக்கோம். அதை 5 லட்சம் ஏக்கர் டெல்டால விவசாயம் செஞ்சிருக்காங்க நெற்பயிர். அதெல்லாமே தண்ணி இல்லாம 3.5 லட்சம் ஏக்கர் கருகி போச்சு. யாருக்கு நட்டோம்? விவசாயிக்கு நட்டோம். உற்பத்தி பெருகலைனா நெல் விளைச்சல் அதிகமானா அரிசி விலை ஏறிடும். இப்போ ஒரு கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் ஏறி போச்சு. 10 ரூபா ஒரு கிலோவுக்கு அரிசி விலை ஏறி போச்சு. இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நேர இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கர்நாடக அரசுக்கு வந்து கேட்டு பெறல. கூட்டணிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார், அதே காவல் நதிப்பூச்சிக்கு முக்கியம் கொடுக்கல. இப்படி நெற்களஞ்சியமாக விளையக்கூடிய தஞ்சையில் இன்னைக்கு வரிசையாக காணுது. இன்னைக்கு அங்கே சம்பா பயிரிட முடியல, தாழை பயிரிட முடியல, தாழை ஏடி நெற்பயிர் பயிரிட முடியல. ஆக சம்பா பயிரிட முடியாத காரணத்தினாலே லட்சக்கணக்கான ஏக்கர் விளையக்கூடிய நெல்லெல்லாம் நமக்கு விளைச்சல் பெறாத காரணத்தினால இன்றைக்கு அரிசி விலை நிச்சயமா இன்னும் கூடுதலா வரும். ஆனா இதெல்லாம் யார் பார்க்கிறா, பாதிக்கிறா? இங்க அமர்ந்திருக்கீங்க, நீங்கள் தான் பாதிக்கிறீங்க. ஒரு அரசாங்கம் சரியான முறையில நிர்வாகம் செய்யாவிட்டால் அந்த பாதிப்பு மக்களை வந்து சேரும். விலைவாசி உயர்ந்துட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் 2021 பாருங்க, 2023 பாருங்க, மளிகை சாமான்ல போய் பாருங்க, எல்லா மளிகை சாமான்லையும் 40-50% விலை உயர்ந்து போச்சு. ஆனா வருமானம் குறைஞ்சு போச்சு, மக்களுக்கு வருகின்ற வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சு, அதனால் மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மக்கள் சுபிட்சமாக இருந்தாங்க, சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, போதைப்பொருள், போதைப்பொருள் இல்லாத இடமே இல்லை. போதைப்பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு காட்சி அளிக்குது. மிக மிக வருத்தமா இருக்குது. இளைஞர்களும் பெண்கள் உட்பட இளைஞர்கள் பொதுமக்கள் பல பேர் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி சீரழிந்தக்கூடிய காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டாலின் பேசுறார், இன்னைக்கு போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படுது. அதை இந்த அரசு நடைமுறைப்படுத்தல. காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள்
1.1 போட்டார், 2.0 போட்டார், 3.0 போட்டார், 4.0 போட்டார், ஓ போட்டுட்டே போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. ஏன்னா நிக்கிறது கூட திமுக காரணம்.